வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வெளியில் இருந்து அதாவது ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரியான கெச்சப் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா. அந்த மாதிரி தூக்கி போடாமல் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் ஒரு சில கிளீனிங் வேலைகளுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் வந்து எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே அழுக்கு பிடிச்ச ஒரு கேஸ் ஸ்டவ்வை கூட நம்ம அழகாக வந்து பல பலன்னு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த கம்பி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி தண்ணி மட்டும் வந்து தெளித்து விட்டுருங்க. ஏன்னா அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஊறி வரணும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட சோப்பே வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கெச்சப் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி அடுப்பை க்ளீன் பண்ண போகிறோம். கெச்சப் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி, இந்த மாதிரியான நிறைய பொருட்களை வந்து க்ளீன் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட அழுக்காக இருக்கிற சிங்க்கை கூட நீங்கள் வந்து கெச்சப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பல பலன்னு உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அழுக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கெச்சப்பை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து தேய்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே அழுக்கு எல்லாமே விட்டு வந்துடும். ஸ்டீல் அடுப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கூட அதை வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு துளி கூட உங்களுக்கு சோப்பு வந்து தேவையே படாது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி டூத் பிக் இருந்தது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த அடுப்போட அந்த சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுக்கு வந்து பிடிச்சிட்ருக்கும். ஸோ அது வந்து நம்ம தேய்ச்சி கழுவும் போதோ இல்லை நம்ம வந்து ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கும் போதோ அது வந்து நமக்கு சரியாக வராது. இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ஏதாவது ஒரு குச்சி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக அதில் பிடிச்சிட்ருக்க அழுக்கு எல்லாமே கூட வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஆன் ஆஃப் பட்டனில் பார்த்திங்க அப்படின்னா அழுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக பிடிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து சமைச்சிட்ருக்கும் போதே கையில் ஏதாவது மசாலா அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே டக்குன்னு ஆஃப் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா அழுக்கு போய் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக அழுக்கு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக சோப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கெச்சப் வந்து காலி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுக்கும்போது நமக்கு வந்து கண்ணுக்கே தெரியாமல் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். எப்போவுமே வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரியான இடங்களெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டவ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நமக்கு புதுசு போல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ செகண்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக ஒரு காளான் கிரேவி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, 1 பட்டை 1 கிராம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது சோம்பெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எப்போவுமே நம்ம செய்கிற சமையலுக்கு மண்சட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 1 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து 1 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளி அப்படிங்கிறதுனால 1 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும்போது மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரைக்கும் நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வரைக்குமே குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாமே வந்து மொத்தமாக நீங்கள் நான் சொன்ன அளவுகளில் சேர்த்துக்கோங்க. இப்படி வந்து சேர்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷத்தில் அந்த பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காளானை உள்ளே சேர்த்துக்கலாம். காளான் வந்து ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காளானையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து காளான் ரெசிபி வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக 1 தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்கலை அப்படின்னா கூட அந்த டேஸ்ட்டு வந்து சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து பிடிச்சிரும். ஸோ ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நல்ல மசாலாவோடு அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. மசாலா ப்ளஸ் காளான் எல்லாமே நல்லா அந்த மாதிரி மிங்கல் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 1-5 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதுவே தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து சுண்டி வரும். காளான் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா குழம்பா வைக்கிறத விட நம்ம அந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூடலாம் செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம இப்போ 3rd டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
புதுசாக வாங்குகிற பாத்திரத்தில் இருக்கிற ஸ்டிக்கரை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்திரத்தில் டேமேஜே வந்து ஆகாது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம் கழுவும் போது அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ப்பாங்க, இல்லைனா ஷார்ப்பாக ஏதாவது ஒன்று வச்சு தேய்ப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பாத்திரமும் வந்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். பாத்திரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்திரமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிராச்சஸ் ஆகாது. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாத பிகினர்ஸுக்காக இந்த ஐடியா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அந்த ஸ்டிக்கர் வந்து எந்த இடத்துல ஒட்டியிருக்கோ அந்த இடத்த வந்து லைட்டாக அந்த மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். நான் ஒரு சிலர்லாம் வீட்டிலலாம் வந்து பார்த்துருக்கேன், பாத்திரம் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்தப்போ அந்த ஸ்டிக்கர் எப்படி இருக்கோ அந்த பாத்திரம் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுவாங்க, அது பழசாகவே ஆனாலுமே அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வந்து உறிஞ்சிக்கிட்டு முழுசாக வந்து வந்தே இருக்காது. தேய்ச்சி தேய்ச்சி ஒரு வழி வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கேஸ் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா சூடாக இருக்கிற சுடு தண்ணியில் வந்து அந்த பாத்திரத்தை போட்டு ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி வந்திருக்கும். ஸோ எப்படி வேணுனாலும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். டைம் இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுனா இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.